திருப்பி புருஷ முண்டாட்டிக்கு 10 நாளா சண்டையா இருக்கும், பேச்சுவார்த்தை இருக்காது. ஆமா, ஆனா எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆமா, பெண்கள் வந்து ஒரு செருமல் தான் ஆம்பளை கொடுப்பாரு, கரெக்டா பெண்களுக்கு புரிஞ்சிடும். அதுங்களுக்கு புரிஞ்சிடும், அவங்களுக்கு புரியாது. அது நம்ம புரிஞ்சிருக்க புரிஞ்சுட்டா தான் விளக்கிருப்போம். வீட்டுக்குள்ள போயிலே துறை வந்துட்டாங்க, தண்ணி எடுத்து வெளியில இருக்கு, அவ்வளவுதான், ஒத்த செருமல் தான். ஆமா, கரெக்டா தெரியும். அண்ணன் தண்ணி எடுத்து வச்சோம், சாப்பாடு வச்சாச்சு, வச்சாச்சு, துறைக்கு சாப்பிட்டு உப்பு எல்லாம் போட்டனே, அதான் போட்டனே, ரசம் வைக்கல. ஒத்த செருமல்ல கரெக்டா இருக்கு, பெண்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மோர் இருக்கு, கை கழுவ தண்ணி வெளியில இருக்கு, அந்த போய் மோந்து ஊத்து, சேர்தான் வெளியில கிடக்கு. ஆமா, நைட்டு 10:30 கரெக்டா தெரியும், எல்லாம் தெரியும். ஆண்கள் செருமுனாங்கன்னா பெண்கள் கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க. ஆமா, பெண்கள் செருமுனா ஆம்பளைக்கு புரியவே புரியாது. என்னைக்குதான் புரிஞ்சிருக்கு, புரிஞ்சிருந்தா தான் வளைக்கிருப்பாங்க. நான் நம்மளால சொல்லுவான், சளி புடிச்சிருக்கும் போல இருக்கு, அவட கூட்டி போகணும், போல ஆஸ்பத்திரி கூட்டி போகணும், ஒரு நாளும் புரியாது. பெண்கள் செருமி எப்ப ஆண்களுக்கு ஆம்பளைங்களுக்கு புரியுதோ, ஆமா, அப்பதான் புரிஞ்சிடும். அன்னைக்குதான் நாடு நல்லா இருக்குன்னு, நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது பெண்கள் எல்லாம் அப்படித்தான். ஆமா, அது ஏன்னா என்னடா ஆமா ஆமான்னு தே இருக்க, நீ சொல்ற கூட ஆமா சொல்ல சொன்னா குட்டியா ஆள மாத்திர அவர்கள் சரியா வராது. நல்ல மச்சான், மச்சா சென மச்சான், நாட்டுல பல மாதிரி பல இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஆனா பொம்புட அளவு சண்டை ஓடும் பாத்திருக்கீங்களா? அதேப்பா, எங்க சண்டை ஆரம்பிக்கும்? அது பைப்படியில, அது அப்படியே நெருக்கமா இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கு, சண்டை ஆரம்பிச்சிடும். யாக்கா என்னக்கா அரை மணி நேரம் பேசிட்டு கடைசியில சொல்லு, நமக்கு எதுக்கு ஊர்வம்? மீனாட்சி மலை 4 நாளா காணும், செக்யூரிட்டி வேலை என்ன காணுமா? இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, சண்டை வரும் பாத்துக்க, டெவலப் ஆகும். அப்புறம் நான் வாரக்கா அந்த 1000 ரூபாய் தான் தந்தான, இது கடன் வாங்கிருக்கு இல்லங்களா இருப்பீங்களா? ஆமா, அடுத்த வார்த்தை சொல்லும், நான் ஊரை விட்ட ஓட போறேன். இதுக்கு இது என்ன பதில் சொல்லுங்க? யாக்கா 1000 ரூபாய்க்கு ஊரை விட்டு வரேன்னு சொல்லணும், அவனை கூட்டிட்டு வரணும் எனக்குன்னா. அது ஒண்ணு, அதுக்கு பதில் சொல்லு, எவனையா கூட்டி வாம் புருஷனா கூட்டி போறேன்? ஏன் புருஷன் அப்படி இருக்குங்க, அது பெண்கள் வந்து அப்படித்தான். இதாங்க வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. ஒரு அம்மா சொல்லிச்சு, என்னன்னு நான் வாத்தியார கட்டினேன், அவருக்கு என்ன குறைச்ச? நல்ல ஏடிஎம்ல தான் சம்பளம் எடுக்கிறாங்க. அப்புறம் என்னக்கா, அதெல்லாம் இல்லக்கா, வாத்தியார கட்டி ரசத்துல உள்ளா எல்லையும் வெச்சு மேலையாடி நின்றுக்கிறாக்கா அப்படின்னுச்சு. இதை கேட்டு இன்னொரு சொல்லிச்சு, நீ பரவாயில்லை, என்ன சொல்லிச்சு? வாத்தியார கட்ட நான் கண்டக்டர் கட்டினேன். ரைட்டு, என் கண்டக்டர் தான் 50 ரூபாய் கொடுக்காம அங்க போயிட்டு வருவானேக்கா. ஆனையாக்கா டவுன் பஸ்ல டிக்கெட் போடுறான், இருமா நாட்டு வட்டியில புல் கூட்டம் ஏறா, இடிச்சிட்டு டிக்கெட் போட்டு இங்க படுத்துறான். இதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு அக்கா சொல்லிச்சு, போய் போய் கொத்தனார கல்யாணம்னு தப்பா போச்சிருக்காரு. கொத்தனார், கொத்தனார் யாக்கா? அவருக்கு என்னக்கா குறைச்சேன்னு கேட்டேன், அதெல்லாம் ஒண்ணு முன்னாடி 700 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், நான் ஏதாவது தப்பு பண்ணா கலவைய கலர்ன மாதிரி கலர்றாண்டி, அவன் ஏதாவது தப்பு பண்ணா பூசி முழுகி போடுறாண்டி. இதை கட்டு இன்னொரு கதை சொல்லிச்சு, நீ பரவாயில்லடி, என்ன சொல்லிச்சு? நான் போய் போய் ஒரு டிரைவரை கட்டினேன், டிரைவருக்கு என்னக்கா போறேன்னா, ராத்திரி மனுஷ மக்கள் தூட்டிட்டு முடிஞ்சு வந்தா பக்கத்துல படுக்க முடியலக்கா, நைட்டு 1:30 அரை பக்கத்துல பிள்ளைய வயிற்றுல எதுக்கு பிரேக் அடிக்கிறானா, முடிய புடிச்சிட்டு கியர் போறானாக்கா, 1:30 ஆறு அடிக்கிறானா. இப்படிதான் எங்க ஊர்ல ஒரு அம்மா சொல்லிச்சு, போய் போய் மைஜெட் ஆபரேட்டர் கல்யாணம் தப்பா போய் சொல்லிச்சு. அவருக்கு என்னக்கா குறைச்சேன்னு கேக்குறேன், ஒண்ணு முன்னாடி சோத்தை போட்டு ரசத்தை ஊத்த விட மாட்டான், பேனா மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சிருக்கான், வச்சு பார்த்து சப்பல பத்தல சப்பல பத்தல சாப்பிட மாட்டான். இதை கேட்டு இன்னொரு சொல்லிச்சு, என்ன சொல்லி? நான் போய் போய் கபடி விளையாடுறேன் கட்டினேன், எனக்கு அவனுக்கான வீரன் தானக்கா, அதெல்லாம் வீரன் தாக்கா, வீட்டுக்கு வர என்ன அவனை கட்டி எனக்கா போற, வர்றாக்கா தொடராக்கா அவுட்டு போயிடறாக்கா, அரை நாசமா போக. எங்க ஊர்ல ஒரு அக்கா சொல்லிச்சு, போய் வீட்டு பட்டிமன்றம் பேசுற ஆளை கல்யாணம் பண்ண தப்பா போச்சுன்னு. ஏன் அவருக்கு என்னக்கா குறைச்சுன்னு கேக்குறேன், பட்டிமன்றம் போயிடுறா, இப்படிய காலை 4 மணிக்கு வந்து போர்வையை போத்திக்கிட்டு இன்றோட நிகழ்ச்சிகள் நிறைவடைஞ்சது வணக்கம்னு தூங்கிடுறானாக்கா. தேவையான விழானூர் பக்கத்துல சொல்லிச்சு, தெரியல கரெக்டா தானே நான் சொல்றேன். அப்புறம் என்ன
ஒரு அக்காட்ட கேட்டேன், 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கு புருஷன் கூட. ஆமா ஏமா, 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கோம், புருஷன் எப்படிப்பட்ட வருமானு கேட்டேன். ஒரு 35 நிமிஷம் பேசலாம்ல. அப்ப 35 நிமிஷம் பேசலாம்ல. அட, ஒரு 35 வார்த்தை, அட 300 வார்த்தை, 3 வார்த்தை, அட 2 வார்த்தை, ஒரே வார்த்தையில 35 வருஷம் வாழ்க்கை சொல்லிருச்சு. என்னன்னு சொல்லிச்சு? 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கோம், புருஷன் எப்படிப்பட்டவருக்கா? என்ன சொல்லியா? அவ்வளவுதான் சொன்னது. என்னக்கா சொல்ற? 35 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். வெள்ளக்காரன் கேட்டா தெரியுமா, வாட் இஸ் மீன் பை ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரி பிறந்தாலும் தெரியாது, வாட் இஸ் மீன் பை தெரியுமா? என்ன தெரியுமா? புருஷன் தான் ரெண்டு புள்ள பத்தி, அது எப்படிமா? இது அண்டா வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. இவர வாழ்க்கைக்குதான் 3 வாட்டை கொண்டாந்து விட்டுருக்காரு ஐயா. 3 வாட்டு, 3 வாட்டு, நாட்டுப்புற பாட்டு, பழைய பாட்டு, புது பாட்டு. நம்ம எந்த பாட்டுல சேர்ந்தாலும் பொது பாட்டு. ஆமா, பொது பாட்டு, புது பாட்டுல இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு தெரியலப்பா. ஆமா, இப்ப ஒரு பாட்டு வந்து என்ன சொல்றாங்க? கடலூர்ல இருக்க வர்றதுக்கு 4 நாள் ஆகும் வச்சுட்டு பக்கத்துல இருக்காட்டு சொல்றான். கடங்காரன் வாங்கினது இவன் மகாராஜன் விட்டு கொடுத்தேன். எங்க ஊர ஒருத்தன் மிஷித்து கால மேல நான் இருக்கா. ஒன்னு மட்டும் சொல்றேன். என்ன? எல்லா நாளும் எல்லா வாத்தியாரெல்லாம் இவ்வளவு மோதிரம் போடாது. ஏன்பா? ஒரு காலத்துல படத்துல எல்லாம், பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, வட்டி கொடுக்கறது யாரு கொடுப்பா? யாரு? சேட்டு. ஆமா. அப்புறம் கொஞ்சம் காலம் போச்சு, யாரு கொடுத்தா? செட்டியார் வட்டி கொடுத்தாங்க. ஆமா, இப்ப புள்ள வாத்தியார் தானே. கைதட்ட வார்த்தை எப்படி இருக்கு? ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் மிஷின் கால மேலே இருக்கா மச்சான். போன வாங்கலையில இருந்து எவனுக்கு எடுத்தாலும் மிஷின் கால தான் விடுவான். போன வாரம் அவன் வீடு தீபிடிச்சு எரிஞ்சு பயிர்ச்சி எரிஞ்சுக்க மிஷின் கால் விட்டான். அவனா போன் பண்ணி கேப்பான், ஏன் எரிஞ்சிருச்சா சாம்பக்குமா மிச்ச கிடக்கான்னு. அது ஏற்கனவே போன் பண்ணாவே லேட்டா வரும். ஆமா, போன் பண்ணாவே லேட்டா தான் வரும். இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போன இருக்காது மச்சான். எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் பெரிய ஒரு ஏரியல் போட்டு ஓட்டையை போட்டு ஏரியல் சொல்லிடுவான். ரெண்டு ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணி தச்சு போடுவான். லாபுல கழிச்சு சிம் கார்டு அமைக்கிடுவான். சுண்டி வரல முறுக்கடை சொல்லிடுவான். இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம். எப்படி சார்ஜ் ஏத்துறது? மூக்கல பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏத்த முடியும்? எல்லா பெட்டிக்கடையில ரீசார்ஜ் பண்ணு ஒரு ரூபாய்க்கு ஒண்ணு வைப்பான். ஒண்ணு வாங்கி உள்ள போட்டு ஒரு மணிக்கு தண்
கண்ணு பழுத்து செவப்பா இருந்துச்சுன்னா அவனுக்கு புல்லா சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். லைட்டா மஞ்சளா மங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஐயாவுக்கு சார்ஜ் இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஒக்கூர் பஜான்ட்ட உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிச் ஆஃப் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் அவர் வாயில ஒரு மாத்திரை போட்டத அவர் எந்திரிச்சிருப்பாரு. போன் பேசுற விதமெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். பயங்கரம் பொம்பளை பிள்ளைய பேசுறதெல்லாம் அழகா இருக்கும், சத்தமே இருக்காது. நாட்டி சி அதெல்லாம் அப்புறம் தான் சி சி பட்டிமன்றத்துல பல வேசம் இப்படித்தான் ஓடுது. அது ஏன் போற இப்படித்தான் ஓடுது? விடிஞ்சிருந்து வீட்டுக்கு போயிட்டேன் சில பேர் போன் எடுத்து கேரக்டர் நான் சொல்றது மட்டும் கேளுங்க நீங்க. அதாவது நான் சொல்றது என்னன்னா, நீங்க இப்படி பேசுற அளவு போட்டோ எடுத்து பாருங்களேன். ஆமா ஆக்கா ஏ கஞ்சி இருந்தா ஆக்கா
பிச்சைக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஆள் ஆட்டுல நினைக்கலாம். முன்னாடி எல்லாம் போன் அடிச்சோம்னா கிரிங் கிரிங் சத்தம் கேட்கும். இப்ப யாருக்கு வேணாலும் போன் அடிக்க உள்ளுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை அரை மணி நேரம் பேசிட்டு அப்புறம் தான் மச்சான் நம்மள பேச போடுது. என்ன சொல்லுது? உங்களுக்கு மாத வாடகை ₹30 மட்டுமே. உங்களுக்கு புது பாடல் வேண்டுமா? 5 எண்ணெய் அமுக்கவும். உங்களுக்கு பழைய பாடல் வேண்டுமா? 6 எண்ணெய் அமுக்கவும். அன்னைக்கு ஒருத்தன் உடைய அந்த கேட்கறான், சார் இந்த போனுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை என்ன அமுக்கவும் அமுக்கும் சொல்லி அட்ரஸ் தெரியுமான்னு கேட்கறாங்க. லூசு பழைய நம்பர் என்னை சொல்லி வச்சிருக்கேன் மச்சா. இன்னும் சில பேர் பேசுறான் போன் எடுத்து 3 வார்த்தை தான் மாறி போச்சு இல்ல. ஆனா டிவியில விளம்பரம் போடுற மாத்திருக்கீங்களா? இப்ப நம்மள பாத்து கேக்குற ஒரு விளம்பரத்துல உங்கள் பேஸ்டில் உப்பு இருக்கிறதா நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப ஒரு விளம்பரம் போட்டிருக்கான், உங்கள் வாஷிங் பவுடரில் உப்பு இருக்கிறதா? நாங்க என்ன சப்பி பார்த்தாடா கண்டுபிடிக்க முடியும். இப்ப ஒரு விளம்பரம் போடுறா பாருங்க, நைட் அப்பதான் சோத்தள்ளி வாயில வைக்க போறோம். நடிகர் அப்பா சொல்றாரு ஒரு பிரஸ் சொல்றாரு, உங்கள் பாத்ரூம் சுத்தமாக இருக்கிறதா? வாட வந்து கழுவி விட்டு போடா. எவ்வளவு மனுஷன் மாத்தி விட்டா பாத்தீங்களா? வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விளம்பரம் இருக்கு. என்னன்னு? ஒருத்த பைக் வாங்கி ஓட்டிட்டு போறான், சைக்கிள் அவன் முன்னாடியே வச்சு கூட்டிட்டு போறான். யார்? இன்னொரு ஆளு. இன்னொரு ஆளு பைக் வாங்கினவன் சல்லுன்னு பைக்கை கொண்டாந்து நிறுத்துறான். அவன் பொழப்பாது நிறுத்திதா? இப்ப இந்த பைக் பாக்குது பொண்டாட்டி, சைக்கிள் பாக்குது புருஷனை பாக்குது. பைக்க பாத்து சைக்கிள் பாக்குது புருஷனை பாக்குது. தப்புன்னு ஏறி பைக்ல ஏறி உட்காந்துருது. அவன் பைக் எடுத்துட்டு போறான், ஆயின் காட்டிட்டு போகுது. இதுல இருந்து இப்ப என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்க? இந்த பைக் வாங்கினா அப்படி அடுத்த முன்னாடி கூட்டிட்டு போலாங்களா? அப்ப சைக்கிள் வச்சிருக்கீங்க என்ன ஆகுறது? நடந்து போறவன் கல்யாணம் பண்ண போறாங்க. அப்ப வாழ்க்கையில எவ்வளவு தூரம் சிரமத்தை கொடுக்குறாங்க? இதுக்கெல்லாம் இந்த பாட்டு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லி இருக்குதா? அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் தீர்ப்புல அவரு. இன்னொரு இன்னொரு விளம்பரம் வர்றா பாருங்க, நடிகர் சூர்யா வர்றாரு. அவர் வந்து 7 மணிக்கு நான் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் புருக்காப்பி தான் குடிக்கிறேன். குடும்பமே சேர்த்து கூட போயிருவாங்க. மணி 11:15 வரைக்கும் இருக்காங்க பாருங்க. ஓடுது மாமனார் வாங்கி 11 விட தாண்ட சத்தியமா போய் சொல்ல பாருங்க சார். 11 சம்பளம் வாங்குறீங்க, ஊர் ஊரா போய் பொண்டாட்டி எடுத்துட்டு இருக்கீங்க. என் மாமனார் பூரா வெள்ளிச்சாமா கொடுத்தாரு மச்சான் கல்யாணத்துக்கு. ஏன் வெள்ளிக்கமர் தானே சனி வரும்? 15 வருஷம். உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? உங்களுக்கு 2-3 கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு என்ன தெரியும்? வாங்கி நல்லா அனுபவிக்க வேண்டியாடே. சரி சரி மச்சா. சரி இப்ப இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, நிறைய பேசணும்னு நினைச்சான். ஆமா, மக்களும் ரொம்ப சிரமத்துக்கு இடையில உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, நம்ம கூப்பிட்டு உங்களுக்கு நன்றி சொல்லி, நடுவருக்கு நன்றி சொல்லி, இறந்து இருந்தவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லி போயிருந்தா மரியாதை. நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே நகைச்சுவையாக உரையாடிய அவர்கள் இருவருக்கும் நாம் எல்லோரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இறுதியாக தீர்ப்பு வழங்க வேண்டும். 3 தலைப்பு: பழைய பாடலா, புதிய பாடலா, நாட்டுப்புற பாடலா. எனக்கு பாட்டு பாடவே வாய்ப்பில்லை, ஆசைப்படுறேன். ஒவ்வொரு பாட்டு படிக்கிறேன். பழைய பாடலில் ஒரு பாடல்: இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழினான் அவன் தரும்
கடையை தனிப்பா, தனிப்பொடி விளையும் கனிகளிலே இனிப்பா, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறான், தந்தியரையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டே அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். இதோ எந்த தெய்வம் முன்னாளே நான் ஒரே ஒரு மகளில் கண்டேனே. புதிய பாடல்கள் ஒரு பாட்டு, சற்று பொறுமையாக கேளுங்கள். அருமையான பாட்டு. சகோதர உறவையும் ஒரு பெண் திருமணமாகி பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு போகிற பொழுது பாடுகிற பாட்டு. இதை மிகவும் கருத்துள்ள பாட்டு. பெண்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், தாய்மை மட்டுமல்ல, ஆண்கள் பிறந்து இறுதி காலம் வரை அவர்கள் எந்த வீட்டிலே பிறக்கிறார்களோ அந்த வீட்டிலே இருப்பார்கள். பெண்களை பொறுத்தவரை திருமண வயது வருகிற பொழுது புகுந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது தவளையைப் போல அவர்கள் தண்ணீரிலும் மரத்திலும் நிலத்திலும் வாழுகிற அந்த நிலை இருக்கும். அதை போல பெண்கள் பிறந்த வீட்டிலும் வாழ வேண்டும், புகுந்த வீட்டுக்கு சென்று அதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். இது வந்து பெண்களை பொறுத்தவரை பெரிய தியாகம். பெண்களுக்குள்ளே சிறப்பாக நான் பெண்களை பற்றி பேசும்பொழுது இதையும் சொல்வேன். இப்பொழுது அந்த கிழக்கு சீமை என்ற படத்திலே கத்தாளம் காட்டு வழி கள்ளுப்பட்டி ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே வாக்கப்பட்டு போறவளே வண்டி மாடு எட்டு வச்சு முன்னே போகுமா வாக்கப்பட்ட பெண்ணுமா முன்னே போகுமா எட்டு மேலே எட்டு வச்சு முன்னே போகுதம்மா கொண்டு வச்ச பொண்ணு மனம் முன்னே போகுதம்மா அந்த மாட்டு வண்டியில நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி மறுபடி போகல மாட்டு வண்டி தான் ஏறத்தாழ ஒரு 21 வண்டியோ நம்ம ஜப்பான் மாட்டு வண்டி அந்த கார் எல்லாம் இல்ல அந்த மாதிரி அந்த படத்துல மாட்டு வண்டி போகும். அப்ப அந்த அண்ணங்கார் பாடல் தாயி விருதாயி மனசு மருகுதம்மா புழுதா புழுதியும் தெரியுதம்மா தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிய கண்டு கத்தா